ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபிச்செடி பழையம் சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சேமியா கஸ்டர்ட் பாயாசம். சேமியா வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு டம்ளர் மில்கில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பால் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் சேமியாவே வறுத்து ஆட் பண்ணி செய்யப்போம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். நம்ம முந்திரி வந்து ஒரு 15 முந்திரியை ரெண்டாக உடைச்சிருக்கிறேன். இது வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே பேனில் நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். நல்லா நெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். கம்மியாக இருந்தாலே போதும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். நம்ம அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துட்டோம். அது வரைக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம 300 ml அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். பாலில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இதுக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 100 ml அளவுக்கு பால் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணணும். 2, 3 இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நல்லா திக்காகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுக்கு ஒரு 100 grams அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இன்னொரு 50 grams அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 50 அல்லது 25 grams ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா, நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். சுவையான கஸ்டர்ட் சேமியா பாயாசம் ரெடி. சேமியா கஸ்டர்ட் பாயசம் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா, சின்ன சின்ன விசேஷங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை உள்ள உணவை பலரோடு பங்கிட்டு கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலோர் தொகுத்து கூறிய அறங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்ததாகும்.